Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ரெசிபி எக் பிரியாணி. இது எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன்ல நான் இன்னைக்கு 2-3 கப் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் 4 முட்டை எடுத்துக்கிறேன். இன்னைக்கு இது ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு, முட்டை இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இதை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் முட்டையை வந்து தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதில் 4 பக்கம் நல்லா கத்தி வச்சு கீறி விட்டுக்கோங்க. ரொம்ப டீப்பாக பண்ணீங்கன்னா கட் ஆயிடும். ஸோ மேலால போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா மசால் வந்து உள்ளே இறங்குறதுக்காக. ஃபைனலாக மேலே ஒரு எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசால் வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஆயிலில் மசால் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை முட்டையை உடையாமல் பார்த்துக்கோங்க. நம்ம கலந்து விடுறப்ப முட்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சூப்பராக கோட் பண்ணியாச்சு. மசால் நல்லா முட்டையில் இறங்கிருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் ரெடியாக இருக்கு. அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே கடாயில 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆயிலில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வந்து சாதே பண்ணிக்கணும். இப்போ கலர் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஆல்ரெடி இருக்கு, உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இது நீங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே கடாயில 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பிரியாணி ஐட்டம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ரோஜா இதழ்கள், கல்பாசி, மராட்டி மூக்கு, ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை. இதை ஒன்றுனா நம்ம ஆயிலில் ட்ராப் பண்ணிடலாம். ஃப்ளேமை லோவில் வச்சு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிரும். இங்கே இதில் தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஸ்லைஸ் பண்ணியிருக்க 1 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் விதையெல்லாம் நீக்கிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல நான் நறுக்கி வச்சிருக்க தக்காளி 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சும்மா 4 தான் நறுக்கியிருக்கேன். அடுத்து மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்றேன், புதினா இலை கொஞ்சம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். புதினா கண்டிப்பா ஆட் பண்ணுங்க, சூப்பரான ஃபிளேவர் கிடைக்கும் பிரியாணிக்கு. அடுத்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். மசாலாவெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை அடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் டைரெக்டாக அப்படியே ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு.
நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அரை மணி நேரம் ஊறினா போதும். இப்போ அதை நான் வந்து மசால் மேலே லேயர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரியாணி அரிசியில் கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரிசி நல்லா லேயர் பண்ணியாச்சு. இதை வேக வைக்கிறதுக்கு நான் 2.5 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் குக்கரில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சம் புதினா இலை தூவிக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி மேக்ஸிமம் ட்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை அடக்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆனியன் ஃபுல்லாக லேயர் பண்ணியாச்சு. மறுபடியும் மூடி வச்சு கம்ப்ளீட்டாக தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உங்களுக்கு எக் பிரியாணி. மசாலும் ரைஸில் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ ஸ்வேதா. சீ யூ கைஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.